கிரிக்கெட் சம்பவங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ இயர் இந்தியன் டீமுக்கு மறக்க முடியாத பாசிட்டிவ் இயர் அமைஞ்சிருக்கணும் ஆனா ஃபைனல் அண்ட் வேர்ல்ட் கப் ஆகி எல்லாமே நெகட்டிவா போயிடுச்சு நடந்த எல்லாம் போகட்டும் இனிமேல் வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இயர்ல இந்தியன் டீமோட கிரிக்கெட் என்னன்னு ஜான் த்ரீ அன்னைக்கு கூட பேலன்ஸ் இருக்கிற செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சல பிளே பண்ணி முடிச்சுட்டு ஜான் லெவன்ல இருந்து ஆப்கானிஸ்தான் கூட த்ரீ மேட்ச் டி டுவெண்டி சீரீஸ் இந்தியாவில பிளே பண்ண போறாங்க அடுத்து ஜான் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து மார்ச் வர இங்கிலாந்து கூட அஞ்சு மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் இந்தியாவில் நடக்க இருக்கு அதுக்கு அப்புறம் மேந்த் வர ஃபுல்லாகவே ஐபிஎல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அநேகமாக தல டோனியோட லாஸ்ட் ஐபிஎல் சீசனா இது இருக்க வாய்ப்பு அதே போல ரோகித் சர்மா எம்ஐக்கு பிளே பண்ண போற லாஸ்ட் சீசனாக கூட அமைய வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே மெகா ஆப்ஷனில் அம்பானி எடுக்க போற முடிவுல தான் இருக்கு ஐபிஎல் முடிஞ்ச கையோட டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் யூஎஸ்எல்ல நடக்க இருக்கு இந்த முறையாச்சும் வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணி நாக் அவுட் சாபத்தை முறியடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜூன்ல டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் முடிஞ்ச பிறகு ஸ்ரீலங்காக்கு ஜூலைல இந்தியா டூர் போக போறாங்க அது முடிஞ்ச கையோட பங்களாதேஷ் கூட இந்தியாவில் ஹோம் சீரிஸ் நடக்க இருக்கு அந்த சீரிஸ் முடிஞ்ச கையோட அக்டோபர்ல நியூசிலாந்து இந்தியாவில் வந்து ப்ளே பண்ண போறாங்க ஃபைனலா நவம்பர் டிசம்பர் வரும்போது இந்தியன் டீம் ஆஸ்திரேலியால போய் மேட்ச் ஆட போறாங்க மொத்தத்துல இந்த இயர் டெஸ்ட் ஓடி டி டுவெண்ட்டி வேல் கப் ஐபிஎல் ரசிகர்களோட பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம தான் ஷெட்யூல் போட்டிருக்காங்க பட் கேஎல் ராகுல் ரீசென்ட்டா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா நாங்க ரிட்டையர் ஆகி இல்ல பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா எத்தனை பைலேட்டர் சீரிஸ் வின் பண்ணிருக்கோன்றது ஞாபகத்துல இருக்காது ஆனா எத்தனை வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்கோன்றது தான் நினைவுல இருக்கும்னு சொல்லி வேர்ல்ட் கப் வின் பண்ண முடியாத ஆதங்கத்தை கேஎல் ராகுல் இப்ப வெளிப்படுத்தி இருக்காரு இந்த மாறியாச்சும் இந்த டி டுவெண்ட்டி வேல்ட் கப்ல வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிற கேட்குறீங்களா ஐபிஎல் டூ தௌசண்ட் ஆல்ரெடி சாம்பியன் ஆன டீம் தான் இந்த முறையே சாம்பியன் ஆவாங்களா இல்ல நியூ டீம் சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமல்ல சொல்லிட்டு போங்க